இலக்கை நோக்கி, Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 22:5 உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். முன்னோர்களை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. இந்த முன்னோர்கள் என்பவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள். முற்பிதாக்கள் என்று அறியப்பட்டவர்களுடைய பெயர்கள் நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோ. இன்னும் முன்னோர்கள் என்று அறியப்படுகிற இந்த வார்த்தைக்கு சொந்தங்களா பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இவங்க எல்லாரும் வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். காரணம், அவங்க கர்த்தரையே நம்பி இருந்தாங்க. கர்த்தரையே நம்பி, நான் எந்த நாட்டுக்கு போறேன், எந்த ஊருக்கு போறேன், எந்த இடத்துக்கு போறேன், என்ன நடக்க போகுது, எதுவுமே தெரியாம புறப்பட்டு வந்த ஆபிரகாம் வெட்கப்பட்டு போகல. சகல காரியங்களிலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். எல்லாரும் அவரை மதிப்பிற்குரியவராக கருதினார்கள். அவருடைய மகன் ஈசாக்க ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடி, சத்துருக்கள் அவன் மேல் பொறாமை கொண்ட போதிலும், அவனை எதிர்த்து அவனோடு வாக்குவாதம் பண்ணின போதிலும், தங்களுடைய தேசத்தின் எல்லைகளில் அவன் குடியிருக்க கூடாது என்று அவனை துரத்தி விட்ட போதிலும், ஆண்டவர் பாருங்க, அவனை வெட்கப்பட்டு போக செய்யாதபடி, அவனிடத்தில் அவனுடைய சத்துருக்கள் எல்லாரும் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்தார். யாக்கோபு 20 சீரிய தேசத்துல அவன் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தான். லாபானுக்கு முன்பாக அவன் வெட்கப்பட்டு போகாதபடி, ஏசாவுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் கடைசி வர அவன் ஆச்சரியமாய் நடத்தினான். இப்படிலாம் நீங்க பைபிள ஒவ்வொரு தேவ மனிதருடைய வாழ்வின் வெற்றி, அவர்கள் தலை நிமிர்ந்த அனுபவங்கள், ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அவங்க நம்பி வாழ்ந்திருப்பான். நீ இந்த தேசத்துல தங்கிரு அப்படின்னு அங்க தங்கியிருப்பான். நீ எழுந்து புறப்பட்டு போ அப்படின்னு அந்த வார்த்தையை அப்படியே நம்பி அவங்க புறப்பட்டு போயிருப்பான். கர்த்தர் உனக்கு இதை நான் தருவேன், இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, அது அப்படியே முழு நிச்சயமா அவங்க நம்பியிருப்பாங்க. நீங்க நம்புறது என்ன பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் தானே, இதை போய் பெருசா சொல்றீங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு வார்த்தையின் மூலமா சொல்லும் போது அன்னைக்கு அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, நம்புவதற்கு ஏதுவல்லாத ஒரு சூழ்நிலை. ஆபிரகாமுக்கு வயது முதிர்ந்த ஒரு அனுபவம், சாராளுடைய கர்ப்பம் செத்து போன ஒரு அனுபவம், ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்னு கர்த்தர் சொல்லும் போது அதை அவர் நம்பினார். பஞ்ச காலம், ஆனா கர்த்தர் அந்த தேசத்துல நீ தங்கியிருந்தா நான் அவனை ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நம்புறது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் நம்பினதுனால வெட்கப்படாம 100 பலன். நீ போற இடத்துல எல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து மறுபடியும் உன் தகப்பன் தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி போன யாக்கோபுக்கு செல்வ செழிப்பு, ஆசீர்வாதம், மனுஷ தயவு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனா அன்னைக்கு தன்னுடைய மாமனார் அவனை ஏற்றுக்கொள்வாரா, முன்பின் தெரியாத அந்த சூழ்நிலையில, அறிமுகம் இல்லாத அந்த இடத்துல நான் இருந்து எப்படி என்னுடைய வாழ்க்கையை கழிக்க போறேன், இப்படிலாம் எதிர்மறையான கேள்விகள் எல்லாம் கேட்டு 2 நினைவுகளுக்கெல்லாம் அவங்க இடம் கொடுக்காம வார்த்தையை நம்பினாங்க, கர்த்தருடைய வசனத்தை நம்பினாங்க. அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக யோசிக்காது. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்திற்கு 2 யோசனைகளுக்கு இடம் கொடுக்காது. அவர்கள் ஆண்டவரை நம்பிதான் வெட்கப்பட்டு போகாம. அப்ப இந்த வருஷ கடைசியில நீங்க வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா, கர்த்தர் எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்க அவரை நம்பணும், முழு நிச்சயமா நம்பணும், சந்தேகப்படாம நம்பணும், 2 நினைவுகளுக்கு இடம் கொடுக்காம நம்பணும். ஆகவே நம்புவதற்கு உங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை வெட்கத்திற்கு விலக்கி பாதுகாப்பார். தகப்பனே, உண்மையும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வல்லமையும் நம்பி வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Pastor J. Jayakumar, Elsudai Ministries, 9500-252586, Surandai.